வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு சரசுமாவின் ஆபீஸ் விசிட் தாங்க. பிளேஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. இடியாப்பமாவெல்லாம் எந்த லெவல்ல வச்சிருக்காங்க என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் பக்கம் வந்தேன். எங்களோட இடியாப்பமாவில்தான் வந்து நிறைய பேர் வந்து கொழுக்கட்டை பண்றாங்க. இந்த இடியாப்பமாவிலேயே வந்து கொழுக்கட்டை ரொம்ப நல்லா பண்ணலாங்க. நான் வீடியோஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். நானுமே உங்களுக்கு இந்த பிளேஸ் எல்லாத்துக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். அதே சமயத்துல நான் வந்தப்ப இன்னைக்கு சுக்குமல்லி காஃபிக்கு எங்களோட சரசு சமையல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இன்னைக்கு புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க, வாசம் கமகமான்னு தூக்குச்சுங்க. அந்த சுக்குமல்லி காஃபியும் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். இப்ப அதுக்குதான் இப்ப நாங்க அரைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கொழுக்கட்டை மாவு வேணுங்கிறவங்க எங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்து சொல்லிருங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்பயே எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். அந்த பேக் பண்ணி வச்ச ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்களோட கொழுக்கட்டை மாவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இப்ப ஆபீஸ்ல என்னென்னலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஒரு சத்தான சுவையான ரெசிபியும் கொடுக்குறேங்க, முருங்கைக்கீரை பொரியலுங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியலை எப்படி நிறம் மனம் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் விசிட் பார்த்துடலாங்க. சுக்குமல்லி காஃபிக்கு நான் போகும்போது எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருந்தாங்க. சுக்கு மல்லி ஏலக்காய் எல்லாமே அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே வாசம் கமகமான்னு தூக்குச்சுங்க. மழைக்காலம் குளிர்காலம் இந்த மாதிரி சமயத்துலலாம் ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து அரைக்கிறோம், வீட்லேயே சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். முடியாதவங்க இந்த மாதிரி நாங்கள் நல்லா சுத்தமான முறையில் அரைச்சி சுக்குமல்லி காஃபியும் தயார் பண்ணுறோங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸில் இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஆட் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த சுக்குமல்லி காஃபியை அறிமுகப்படுத்துகிறோங்க. பாருங்கள் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதும் ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை நல்லா குறகுறப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதை இனிமே தாங்க பாக்கெட் போடணும். இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா குறகுறப்பாக தான் இந்த மாதிரி அரைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக நாங்கள் தயார் பண்ணுற இந்த சுக்குமல்லி காஃபியை இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் போட்டு நல்லா ஆற வச்சிட்றாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா தான் சில்வர் சம்படத்தில் போட்டு மூடி எடுத்து வைப்பாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இப்போ வீடியோவில் ஓடிட்டுருக்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. சுக்குமல்லி காஃபி பொடியும் எங்கள் கிட்டே கிடைக்குங்க. இப்போது இடியாப்ப மாவு எல்லாமே தயார் நிலையில் இருக்குங்க. அப்பப்போ அப்பப்போ ஒரு ஒரு செட்டு அரைச்சி அரைச்சி இந்த மாதிரி நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்து தான் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு செட்டு நான் போனப்போ அரைச்சி நல்லா காய வச்சு பேக் பண்ணுறதுக்கு தயார் நிலைமையில் இருந்துச்சுங்க. இதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்குவாங்க, தேவைப்படுறப்ப அப்பப்போ பேக் பண்ணிக்குவாங்க. அப்படியே மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு எடை போடுறதுக்காக இப்போ கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடியாப்ப மாவில் நீங்கள் புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், எல்லாமே செய்யலாங்க. ரொம்ப அருமையாக வரும். இப்போ இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே மறுநாள் கொரியரில் அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பேஸ்கட்லேயும் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அட்டைப்பெட்டிலையும் போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆர்டர்ஸ்க்கு தான் வந்து எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டுருக்குங்க. அதனால் வந்து கொழுக்கட்டை மாவு தேவைப்படுறவங்க நீங்கள் எங்ககிட்ட இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அரைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போவும் நாங்கள் டெய்லியுமே ரெகுலராக அரைச்சிட்டு தான் இருக்கோம் இடியாப்ப மாவு. அதனால் இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்களும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்புறங்க எங்ககிட்ட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, உளுந்தங்கஞ்சி மாவு, சத்து மாவு, இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து சுத்தமான முறையில் 25 வகையான பொடி வகைகள் நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோங்க. முருங்கைக்கீரை பொடி பாருங்கள் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வாங்கி ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூனை போட்டிங்கன்னா போதும், முருங்கைக்கீரை சூப்பு ரெடிங்க. எங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்குறேன். அதில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாங்க. கொரியரில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் இரும்பு வானொலி வச்சு ரொம்ப சுத்தமான முறையில் தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோம். வாங்க இப்போ இந்த கலர் மாறாத முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன் நான். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டாச்சுங்க. இப்போ வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாங்க, அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சதை வானொலியில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் அதிகமாக செய்கிறதால இப்போ நாங்கள் கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு பெரட்டி பெரட்டி விட்டதுக்கப்புறமா மீதி இருந்ததையும் இப்போ எல்லாத்தையுமா சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை செய்யும்போது கொஞ்சம் கொழுந்து கீரையில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே கலர் மாறாமல் ரொம்ப அருமையாக வருங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை செய்யும்போது
நம்ம வந்து பாத்திரம் போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி போட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் கருத்துறோம். கீரையெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி திறந்தே தான் செய்யணுங்க, மூடி போடக்கூடாது. இப்போ இதை நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அந்த உப்பு சேர்த்துட்டு அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையே போதுமானதுங்க. இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொழுந்தில் செய்யும்போது தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், அதிலருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் நமக்கு. அதாவது கீரை அலசரம் இல்லைங்களா, அந்த தண்ணி லேசாக இருக்கும், அதுவே வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்படியே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம், ரொம்ப குறைச்சும் வைக்க வேண்டியதில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக இப்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நிறம் மணம் சுவை மாறாத முருங்கைக்கீரை பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தும் போது இதை ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நாங்கள் முருங்கைக்கீரை பொடியும் தயாரிக்கிறேங்க. அந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி தயாரிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் அந்த கொழுந்தாக எடுத்து இந்த மாதிரி பொரியல் பண்ணுறது வழக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக முருங்கைக்கீரையில் கொஞ்சம் கொழுந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கலர் மாறாத பொரியல் செஞ்சு பாருங்கள். இது சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும், தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை வேக வைக்கணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றி விட்டு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டு சமயத்தில் சிலர் மூடி போட்டுட்டு சிரமப்படுவாங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க. முருங்கைக்கீரையை நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த முருங்கைக்கீரை பொரியலும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொன்ன விஷயங்களும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்களோட புதிய தயாரிப்பு சுக்கு மல்லி காஃபி பொடி, அப்புறம் கொழுக்கட்டை மாவு, மற்ற பொருட்கள் எது தேவையாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. காண்டாக்ட் நம்பர் நான் இப்போ வீடியோலேயும் கொடுத்துருக்கேங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேங்க. நீ தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க லிஸ்ட்டில் எங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், நாங்கள் இப்போ தயாரிக்கிற சுக்குமல்லி காஃபி, இது எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.